ஆக்டர் அசோக் செல்வன் அதுக்கடுத்து நம்ம சரத்குமார் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடித்து இப்போது ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்து மாபுரம் வெற்றி பெற்ற படம் போர் தொயில் யாருமே எதிர்பார்க்கல இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் படத்தரப்புக்கே இந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கைலாம் இல்லை அவங்களே இந்த படத்தை சும்மா தான் ரிலீஸ் பண்ணாங்க பெருசாக ப்ரொமோட் பண்ணவே இல்லை பெரும்பாலும் இந்த மாதிரி படம் வந்ததே யாருக்கும் தெரியாது ஆனால் படம் வெளிவந்து பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சி போய் ரிப்போர்ட் எல்லாமே தாறுமாறா வந்து ஒரு வேற லெவலில் பிக்கப் வேர்ல்டு வைடு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்து வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை இந்த போர் தொழில் பண்ணியிருக்கேன் இந்த வருடம் வெளிவந்த சின்ன பட்ஜெட் படங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு மூவி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இந்த போர் தொழில் படம் வாங்கியிருக்கு அப்போ அந்த படத்தோடைய ரேஞ்ச் எப்படி இருக்குது அந்த படத்தோடைய திரைக்கதையை ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருப்பாங்க படத்தோடைய ரன் டைம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் இருக்கும் படத்தில் ஒரு சாங் கிடையாது ஃபைட்டு கிடையாது இருந்தாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தை எடுத்திருக்காங்க அதனால்தான் அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றம் இல்லை சரி இந்த போர் தொழில் படத்தை பற்றி என்னென்னா இந்த படம் எப்போ ஓடிடியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம் ஆகஸ்ட் பதினொன்று சோனி லைவ்ல எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டீம் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு அஞ்சு லாங்குவேஜில் இந்த படம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சோனி லைவ் தரப்பில் அதிகாரப்பூர்வமாகவே சொல்லிட்டாங்க ஆகஸ்ட் பதினொன்று இந்த போர் தொழில் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு சொல்லிட்டேன் அஞ்சு லாங்குவேஜில் ஸ்டீம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தான் இந்த படம் ஆகஸ்ட் பதினொன்று அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் ஆகஸ்ட்டு பத்தாம் தேதி ஈவினிங்கே அவங்க ஸ்டீம் பண்ணிவிடுவாங்க அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை ஆனால் ஒரே ஒரு என்னன்னா ஃபோர் கேயில வராது அவங்க இந்த படத்தை ஃபோர் கே டோல் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹை குவாலிட்டியில் ஸ்டீம் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம்